கொரோனா தடுப்பு நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சிறுபான்மையர் நலப்பிரிவு சார்பில் மாவட்ட இணைச் செயலாளர் டி கிறிஸ்டோபர் ஏற்பாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் சோழர் ஒன்றியத்துக்குட்பட்ட நல்லூர் ஊராட்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியொட்டி மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா திருவுருவ புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 300க்கு மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் சோழவரம் ஒன்றிய கழக துணைச் செயலாளர் எஸ் ஆதிலட்சுமி மற்றும் கே சங்கரலிங்கம் எம் எஸ் ராஜா ஆர் கோவிந்தன் எஸ் ஏழுமலை சி ராமச்சந்திரன் கே முருகன் அன்பரசி டிசி அலெக்சாண்டர் எம் குமார் ஜி சீனிவாசன் டிசி மேத்யூ மற்றும் எஸ் எஸ் நிறுவனர் திருநங்கை இன்பம்மாள் மற்றும் ஏராளமான திருநங்கைகளும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சியில் அடங்கிய இந்த சிவந்தி ஆதித்தனகருடைய பகுதியிலிருந்து நான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் கிறிஸ்டோபர் பேசுகிறேன். என்னுடைய கிராமத்தில் அடங்கிய கிராம மக்களுக்கு என்னால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய 10ஆம் ஆண்டு துவக்கத்தினாலே நானும் என்னுடன் இணைந்த அத்தனை கழக நிர்வாகிகளும் இணைந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நலத்திட்டமானது 4ஆம் கட்ட நலத்திட்டம். நான் ஏற்கனவே 3 கட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிவிட்டேன். இது 4வது கட்டமாக 250 பேர் என்னுடைய கணக்கில் நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அரிசி, வாழ்வாதாரத்துக்கு தேவையான காய்கறிகள், அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் நான் அளித்துக் கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய 4வது கட்டமான நிவாரணப் பணிகள். இந்த மக்கள் என்னுடைய பகுதியில் வாழும் மக்கள், இவர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள். இவருடன் நான் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னமும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். இந்த கொடிய கொரோனா நோய், இந்த வைரஸ் நோய் இந்த மக்களை எந்த விதத்திலும் தாக்காத அளவிற்கு நாங்கள் மக்கள் நலப் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் நான் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.